வணக்கம். அன்பு மக்கள் அனைவருக்கும் ஒரு தங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சாதாரண ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தற்போது இந்த கொரோனா நோயிலிருந்து தப்பித்து கொள்ள சிறு சிறு வழிகள் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் கொரோனா நோய் நம்மளை தாக்கம் செய்தித்து இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அரசு அறிவுறுத்தலின் பேரில் இருக்கக்கூடிய இந்த முகக்கவசங்களையும் அரசு வழங்குகின்ற மருந்துகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் வராமல் தடுத்து கொள்வதற்கான வழி, எதிர்வரும் காலங்களிலும் நம்ம இந்த நோயிலிருந்து தடுத்து கொள்வதற்கான வழி, தயவுசெய்து உங்கள் உணவு பழக்க வழக்கங்களையே நீங்கள் நிறைய தேட வேண்டிய வேலை இருக்குது. அதை பற்றி சின்ன வழி சொல்கிறேன் நான். என்ன விஷயமானாக்கா, அன்றாட உணவு இந்த துரித உணவுகளை தயவுசெய்து இப்போ தற்காலிகமாக வந்து இதை சாப்பிட்றதை நிறுத்தி கொண்டிங்கனாவே நோயிலேருந்து பாதி தடுத்து கொள்ளலாம். துரித உணவுகள் ஏன் துரித உணவுகள் வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் தகக்கூடிய அந்த அஜினமோட்டோ நம்ம உடலை கேடு விளைவிக்கக்கூடியது. இது மருத்துவ ஆய்வில் தெரிவிச்சிருக்கிறாங்க, அரசும் தெரிவிச்சிருக்கு. இன்னொரு வழியில் பார்க்க போனாக்கா, இயற்கை வழியில் நம்ம உணவுகளை வந்து நிறைய மறந்துட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, வாத பித்த சிலத்மத்துக்கான வழிமுறைகளை வந்து சாதாரண வீட்டில் இருக்கிற பழைய சோர்களுடைய நீராகாரத்தை சொன்னாங்க. அந்த நீராகாரத்தை சாப்பிட்ருக்கும்போதே உடம்புல வந்து நமக்கு வாத பித்த சிலத்தங்கிற வந்து சமநிலை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மறந்துட்டு காலையில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி குருமா இது மாதிரிலாம் சாப்பிட வந்து நம்மளுடைய உடலை எந்த இயக்கங்களை உருவாக்கணுமோ அதை உருவாக்காமல் தூங்க வச்சிடறோம். இதை மாற்றும் வழியாக தான் தினசரி அன்றாடம் சாதாரண உணவு சாப்பிடக்கூடிய வழியில் என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சிஜன் அதிகமாகக்கூடிய உணவுப் பொருள் முதல்ல துவரம்பருப்பு மட்டும்தான். இந்த துவரம்பருப்பு அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு மூச்சுத்திணறல் நோய், மார்படைப்பு, உடலில் இருக்கக்கூடிய சோர்வு இது மொத்தம் தானாகவே வெளியே போயிடும். அடுத்தது சர்க்கரை நோய் காரணமாகவும் இதை நமக்கு வந்து இந்த நோயெலாம் நம்ம பாதிக்கிறோம், அதுக்கு பயந்துன்னு இனிப்பே சாப்பிடாமல் வர இருக்கிறாங்க. இது சர்க்கரைக்காக மட்டுமில்லை, சர்க்கரைக்கும் இந்த இனிப்பு சாப்பிடக்கூடிய நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை வேறு, உணவில் சேர்க்கக்கூடிய சர்க்கரை வேறு. ஆனால் நம்ம உணவுக்கு தேவையான இனிப்பு பண்டங்கள் உடம்புல கொஞ்சமாக தான் இருந்தால் தான் நமக்கு பிபி அதாவது இரத்த கொதிப்பு நிலை வராமல் பார்த்துக்கலாம். அடுத்தது நடுக்கும், இதெல்லாம் எதனால் வருதுன்னு சொன்னாக்கா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுனால தான் இது வரக்கூடியது. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கும் வீட்டுங்களை பார்த்தீங்கன்னாக்கா தோசை, அதுவும் இன்னும் கேட்டிங்கனாக்கா பேப்பர் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த சின்ன வயசுலேயே கூட என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க வளர வளர என்னன்னாக்கா, உள்ளே இருக்கிற அமில சுரப்புகள் அதிகமாகி அந்த உணவு பழக்கங்களை சாதாரண உணவுலாம் சாப்பிட பழக்கம் இல்லாமல் துரித உணவு மேலே தான் கவனம் கொண்டு போகிற நிலைமைக்கு கொண்டு உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாதாரண உணவு இட்லி புட்டு சேமியாவில் செய்யக்கூடிய அந்த இடியாப்பம் ஆப்பம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டீங்கனாவே வந்து உடலில் வந்து பாதிப்பு வராது. அதில் இன்னொன்று கேட்டாங்கனாக்கா, சாம்பார் சாதம் இது நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த நோய் தாக்கிறதில்ல. நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் இது சாம்பார் சாதம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த நோய் தாக்கமே பண்ணுறதில்ல. காரணம் ஆக்சிஜன் அதில் கிடைக்கிறதுனால. இன்றைக்கி புளிப்புள்ள பொருள் நிறைய சேர்க்கக்கூடிய வழியில் நிறைய சாப்பிட வந்துட்டாங்க மக்கள். இந்த மக்களுடைய நலனுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லும் பாருங்க, காட்டில் வளரக்கூடிய புலி மனிதனை கொல்லக்கூடியது, மிருகத்தை கொல்லக்கூடியது. அது என்ன குடிக்குது, ரத்தத்தை தான் குடிக்குது, வேறு எதுவும் குடிக்கல. ஆனால் நாட்டுக்குள்ளேருந்து கொள்ற புலி எதுன்னு கேட்டால் நம்முடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கக்கூடிய புலி தான். இது வந்து ஒரு அளவு தேவைன்னு தேவை. இன்றைய கிராமப்புற மக்கள்லேருந்து நகர்ப்புற மக்கள் வரையிலும் இன்றைக்கி அவங்கவுங்க ஒரு உணவு வகையில் வந்து ஏமாற்றிக்கிறதுக்கு காரணம்ட்டதா, புளிப்பு இருக்கணும், புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குது, அது சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு நிறையா இருக்குது, காரமாக இருந்தால் சாப்பிட பிடிக்கல. அப்படி காரமே மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறவங்கள பார்த்திங்கனா இனிப்பே சாப்பிட மாட்டாங்க. இது என்ன வேலை செய்கிறாங்க பாருங்கள், காரம் சாப்பிட்றவங்க இனிப்பு சாப்பிட்றதில்ல, இனிப்பு சாப்பிட்றவங்க காரம் சாப்பிட்றதில்ல, புளிப்பு சாப்பிட்றவங்க காரமே சாப்பிட்றதில்ல. இது எல்லாமே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தடுக்கிறதுக்கான வழி இவங்களே உருவாக்கிடுறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியே வராது. ஏன் வரமாட்டேன்றது, தன் உணவு அன்றாடம் தேவையாக சரிமானம் பண்ணுற அளவுக்கு இயக்க நிலைகள் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் என்னன்னு சொன்னாங்க, கடுமையான வேலைகள் இன்றைக்கி அறிவுபூர்வமாக வேலை மட்டும்தான் இருக்குது, உடல் உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே மக்கள் செய்யக்கூடிய அளவில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 25% நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு 25% ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது கடுமையான உழைப்பு பண்ணுறாங்க. மீதி அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா அறிவுபூர்வமான செயல்னும்போது இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்குறாங்க, இன்டர்நெட்டில் உட்காந்துருக்குறாங்க,
வெளியே இருந்து சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, டேபிளில் உட்காந்து பார்க்குறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அங்கே உடலில் இருக்கக்கூடிய பாருங்கள், கொஞ்சம் காலம் போல 30-35 வயசானாக்கா, சார் எனக்கு பிபி வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அப்புறம் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, எனக்கு விடிய கால தினத்தில் தான் தூக்கம் வருது, எல்லாம் பாருங்கள் நைட்டு 11 மணி வரலாம் முடிச்சிட்ருக்குறாங்க. இதுவே வந்து உடலுக்கு கேடு கொடுக்கக்கூடியது தான், தேவையில்லை. எல்லாருடைய அரசு அலுவலர்லேருந்து எல்லா அலுவலகமும் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி வரைக்கும் மேலே எந்த ஆஃபீஸும் இயங்குறதே கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அலுவலகம் தவிர. ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா 12 மணி 1 மணி வரலாம் தூங்காமல் இருந்து தான் உடலை கெடுத்துக்கிட்டு பொழுது விடிந்தாக்கா 8 மணி வரலாம் 9 மணி வரலாம் தூங்குறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே இருக்கிற வேலையை போய் பார்க்குறாங்க. அதில் நமக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நம்மளை உணவு பழக்க வழக்கணும் உறக்க நிலையம் தான் தவறு. இந்த தவறை சரிப்படுத்துறதுக்கு சின்ன வேலை தான் சொல்கிறான்னு, அன்றாடம் உணவில் சேர்த்துக்கூடிய பொருள் புளிப்பு ரொம்ப குறைவாகவும் நல்ல ஆகாரங்களையும் நிறைய பருப்பு வகைகளை சேர்த்து நல்லா சாப்பிட்டு உடலை ஆரோக்கியப்படுத்திக்கங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த தேன், தேனும் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அந்த வெள்ளை தாமரை அல்லது செந்தாமரை, இந்த 2 தாமரையுடைய இதழ்களை கொண்டு வந்து கஷாயம் கொதிக்க வச்சு அதில் ஒன்று தேன் கலந்து சாப்பிட்டாவே வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய சளி, இருதயத்தில் கூடிய ஆக்சிஜன், சளி வெளியே போயிட்டு ஆக்சிஜன் தானாக இன்க்ரீஸ் பண்ண செய்யும். அது வந்து அந்த தாமரை பூவில் வந்து தங்கச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு உடலை வந்து ஆரோக்கியப்படுத்த செய்யும். அடுத்தது இந்த அமுக்கா சூர்ணம் மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இந்த அமுக்கா சூர்ணம் ஏன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, உடலில் இருக்கிற தாதுகள் நீர்த்து போகிற தன்மை ஏற்பட உடலில் இருக்கிற சத்து தானாகவே வந்து பலவீனம் அடைய தான் செய்யும். இதுவே மக்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ கபசுர குடிநீர் அரசு வெளியிட்டிருக்குது, கிராமப்புற மருத்துவர்கள் சொல்கிறாங்க, பாரம்பரிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க, பாரம்பரிய மருத்துவம் இல்லாமல் இந்த பட்டதாரி மருத்துவர்களும் சொல்கிறாங்க. இந்த அரசு வெளியீடு கொடுக்கும்போது ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக, நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக சித்தா ஆயுர்வேத மருந்துகள் கண்டிப்பாக பயன்படும். ஏன்னா மக்கள் இதை தெரியாமல் போயிட்டு, சார் இதில் பத்தியம் இருக்குது, இதில் என்ன செய்கிறது சார், இதுக்கு என்ன எனக்கு எதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமா, நல்லா புரிஞ்சுங்க, இது சைடு எஃபெக்ட் வரக்கூடியதில்ல. உணவே மருந்துன்ற போது அந்த மருந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வீட்டில் பாருங்கள் ஒரு வெந்தயம் ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றாங்க, அது சக்கர நோய்க்கு குணப்படுத்தக்கூடியது தான், ஆனால் அது வந்து உணவு தான், அப்போது அது வந்து விஷமாயிடுச்சா, இல்லை. அதுபோல் பாருங்கள் அன்றாடம் உணவில் சேர்த்துக்கக்கூடிய உப்பு, சாதாரண நம்மளுடைய கல் உப்பு, கடல் உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல் உப்பு அதை அன்றாடம் பயன்படுத்திட்டு வர்றதுங்களுக்கு நோய் வர்றதில்லை. இன்றைக்கி யாருமே வந்து இன்றைக்கி கேட்டிங்கன்னாக்கா நினைக்கா, சார் இந்த டாட்டா சால்ட் வாங்கிட்டோமா, அதை வாங்கிட்டோமா, இதை வாங்கிட்டோமான்னு, சாதாரண உப்பு பயன்படுத்தினாவே உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கக்கூடியது இருக்குது. அடுத்தது இந்து உப்பு இருக்குது, வாயு கோளாறுகள் வந்து அதை வந்து நமக்கு குறைக்கப்பதற்கான இந்து உப்பு இருக்குது. இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு முறையாச்சும் வயிற்று கிளியை சுத்தப்படுத்துங்க. ஏன்னா மலை கழிச்சல் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாவே உடல் இருக்கிற நோய் வருவதற்கான முதல் அறிகுறி அது தான். இங்கே நிறைய என்ன சொல்கிறாங்க மக்கள் எடுத்துக்கிறாங்கனாக்கா, ஓ பேதி சாப்பிட்டா என்ன ஆகிடுமோ, அதில் என்ன நமக்கு என்ன வந்துடுமோ, எந்த டாக்டர் பண்ணுங்க உடனே, ஒரு 2 முறைக்கு 4 முறை ஆகிடுச்சுன்னு சொன்னால், சார் நான் ரொம்ப சோர்வு, எந்த சோர்வு அடைஞ்சிங்க, அந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள்லாம் வெளியே போயிட்டு நல்ல நீர்களை சுரப்புத்தன்மை ஏற்படுத்தும் போது உடலில் ரத்த ஓட்டங்கள் சமநிலைப்படும், அப்போ சோறு கொடுக்க தான் செய்யும், இது இயற்கையாக வரக்கூடியது தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பயிற்சி பெற்ற மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கான மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து கடையில் கண்டபடி இருக்க மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடலுக்கு எடுத்துக்காதீங்க. இன்றைய நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னாக்கா, யூடியூப் சேனலு அதே மாதிரி வந்து வெளியே வந்து நிறைய மருத்துவ சம்மந்தமாக நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மூலிகையில் தெரியும், அந்த மூலிகை தெரியும், எனக்கு அந்த மூலிகை சாப்பிட்டு சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு சாதாரண நெல்லிக்காயினுடைய சாறு சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக போயிட்டு எலும்பும் தோலுமாக இப்படி அப்படியே சுருங்கி போகக்கூடிய நிலைமைக்கு ஏற்பட்டுருக்கு. இது எங்கே காரணமாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, பிளட்டு ப்யூரிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அது பிளட்டு ப்யூரிஃபராக உடம்புல சேர்ந்து கால்சியம் சத்து அதிகமாகும், விட்டமின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, அந்த அளவை மீறி சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணோம்னாக்கா, உடலில் இருக்கிற தானாகவே எந்த பொருள் அதிகமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய் கண்டிப்பாக மனிதனுக்கு வரக்கூடியது தான். தயவுசெய்து இன்னும் எதிர்வரும் காலங்களில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கான உணவே மருந்து மருந்தே உணவுன்ற நிலைகளை உருவாக்கி மக்கள் எங்கே நல்ல பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட முதல்ல உங்களுடைய நிலையை போய் தெளிவாக சொல்லி அதுக்கு உள்ள மருந்து என்ன சாப்பிட்டா இது நமக்கு குணமாகும் அப்படின்னு தெரிஞ்சு மருத்துவர் ஆலோசனை பெற்ற பிறகு தயவு செய்து இந்த ஆங்கில மருத்துவத்திலையும் சித்தா மருந்துகளையும் ஆயுர்வேத மருந்துகளையும் யுனானி மருந்துகளையும் பயன்படுத்தினாக்கா
மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.